ஒருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிளவாண்டு மாசி மாதம் 18 நாள். இன்று நள்ளிரவு 2:37 வரை சதயம் நட்சத்திரம் இதனதிபதி ராகு பகவானாக இருக்கிறார். தொடர்ந்து இருப்பது புரட்டாதி நட்சத்திரம் இதனதிபதி குரு பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 2/3/2022. இதன் உடல் எண் 2 வருகிறது. இதனதிபதி சந்திர பகவானாக இருக்கிறார். இதன் உயிரினும் 2 வருகிறது. இதனதிபதி சந்திர பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் புதன்கிழமை. இதனதிபதி பெருமாளாக இருக்கிறார். இந்த புதன் நாளில் சந்திர பகவானின் இணைப்பு குரு பகவானின் இணைப்பு சரியில்லை. அனைவரும் அருகிலுள்ள பெருமாள் ஸ்தலம் சென்று பெருமாளை வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இன்று பிறக்கும் குழந்தைகள் கும்பராசியிலேயே ஜெனிப்பார்கள். இன்று சந்திராஷ்டமம் என்ற நன்மை குறைவு கடகராசி நேயர்களுக்கு. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் பூசம் மற்றும் ஆயில்யம். பூசம் நட்சத்திரம் கடகராசி என்றால் நவகிரகத்தில் சனி பகவானையும் சந்திர பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி என்றால் நவகிரகத்தில் புத பகவானையும் சந்திர பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து செய்யுள் அதிக ஆயுளும் ஆனந்த வாழ்வும். இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் அட்டமாதிபதினும் லக்னநாதனும் உச்ச வீட்டில் சட்டமாக ஏற அல்லால் கேந்திரகோணம் தன்னில் திட்டமாம் தீர்க்க ஆயுள் திவ்ய கோள்கள் பார்க்க முட்டமே தீர்க்க ஆயுள்தான் மொழிந்திடு சுகமளிமான். சொன்னது செய்யுள். இதன் பொருள் லக்னாதிபதியும் எட்டுக்குடையவனும் உச்ச வீட்டில் நின்றிருக்க தீர்க்க ஆயுள். இவர்கள் உச்சமாயிருப்பதோடு மட்டுமல்லாமல் கேந்திர திரிகோணம் முதலிய நல்ல ஸ்தானங்களில் நின்றிருந்தால் இன்னும் ஆயுள் பலம் அதிகரிக்கும். நல்ல ஸ்தானங்களில் நிற்பது மட்டுமல்லாமல் நல்ல கிரகங்களின் பார்வையும் பெற்றிருந்தால் அதிக ஆயுள் மட்டுமல்லாமல் ஆனந்த வாழ்வையும் அந்த ஜாதகர் பெற்றிருப்பார். நல்ல விஷயந்தான். ஒரு சிலரை பாருங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏதோ ஒரு நோய் பட்டுடுச்சு, இந்த நோய் வந்தால் பலவீனம்தான் அப்படின்னு பொதுவாக ஊருக்குள்ளே பேசப்படும். இவருக்கு அந்த நோய் வந்துருச்சு, ஆனால் போயிட்டு சரி பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மொத மாதிரியே இருப்பார். ஏன் மொத விட நல்லா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட போகும்போது அவங்க சரி பண்ணி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இது யாருக்கோ ஒருத்தருக்கும் நடக்கும். அப்போ என்னென்னா, இந்த மாதிரி இருந்தாவே நல்ல ஆயுள், இதை விட இப்படி இருந்தால் இன்னும் நல்ல ஆயுள்னு குறிப்பிடுறாங்க இல்லையா. இது யாருக்கோ ஒருத்தருக்கும் நடக்குது. சரி, பார்த்திங்கன்னா பொருளை பார்த்தோம். கிரகத்தன்மை என்ன சொல்லுதுன்னா லக்னாதிபதி பலம்னு சொல்லுது. ஏன்னா லக்னம் தான் தன்னை சொல்லுவது. 8 ஆயுள் சொல்லுது. இந்த பார்த்திங்கன்னா இவர் உச்ச வீட்டில் இருக்கார். இது ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போ என்னென்னா இப்போ கடக லக்னம் அப்படின்னாக்கா 8 குடையவர் சனி பகவான் துலாமில் போய் நிற்கிறார். இது ஒரு வகை கேந்திரமாகவும் போகுது, ஒரு வகை உச்ச வீடாகவும் போகுது. அருமை இல்லையா? அப்போ ரொம்ப அருமை. இப்படி முக்கிய இடத்துல நின்னாக்கா ஆயுள் பலம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. சரி, இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அங்கே சுக்கரனோட சேர்ந்து நிற்கிறார் அப்படின்னா என்னென்னா நல்ல சுக்கரன் இருந்தாவே சுகபோகம் இருக்கும். அதுவும் சனி பகவானும் சுக்கர பகவானும் நெருங்கிய நண்பர்கள், கேந்திரத்தில் கேந்திரித்திருக்காங்க. அப்போ அருமை அருமை. அவன் பார்த்திங்கன்னா சுக வாழ்க்கை, அதிக ஆயுள், நல்ல திடம், ஏதாச்சும் வந்தால் கூட சமாளிச்சுக்கிற வாய்ப்பு. பார்த்திங்கன்னா ரொம்ப அருமை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னா முன் ஜென்மத்தில் இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயுள் பலவீனம் அடைகிறவங்களாக இருக்குது, அல்லது பலவீனத்துக்குண்டான மாதிரி செயல்கள் அவங்களுக்கு நடந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படியே வந்து அந்த குடும்பம் தவிக்குது. இப்போ வந்து எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, இங்கேருந்து தர்மாஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா கூட என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனடியாக ஒரு காருக்கு ஏற்பாடு பண்ணி உடனடியாக
அவன் மனசில் இந்த இதுக்கு இதுதான் ஒரு சிறந்த இடம் அப்படின்ட்டு இதில் காப்பீடு வேணும் அது வேணும் எதுன்னு நினைக்கல. அங்கே அனுப்பு செலவு நான் பண்ணுறேன், முதல் காப்பாற்றி கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு காப்பாற்றிட்டான், கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்துக்கிட்ட ஒட்டி கூட அவங்கிட்ட போதனை பண்ணுறான். எப்படி பண்ணுறான் அப்படின்னா, நோய் வந்துருச்சுன்னு பயந்துக்காத. நோய் அப்படிங்கிறது உயிரை கொன்னுடும்னு அர்த்தம் இல்லை. நோய் வந்துருச்சேன்னு நினச்சாதான் உயிரை கொன்னுடும். முதல் நாம் நல்லா இருக்கிறோன்னு உள் வாங்கு. அடுத்தது இந்த மருந்து மாத்திரையெல்லாம் ரெகுலராக சாப்பிடு. அதே போல் நல்ல உணவு சாப்பிடணும். மனசு அந்த அதாவது அந்த அவன் பட்டிருக்கிற நோய்க்கு எது சாப்பிட்டா நல்லாயிருக்கோ அதுவும் பொதுவாகவும் நல்லது. அதுக்கடுத்தது இன்னொரு முக்கிய விஷயத்தை மறந்துடாத, நீ மருந்து சாப்பிட்ணும், நல்ல உணவு சாப்பிட்ணும். திகிரியமாக முதல்ல இருக்கணும்ப்பா. திகிரியம் இல்லைன்னா இத்தனை பிள்ளைங்களை யாருப்பா காப்பாற்றுவா அப்படின்ட்டு அவனை உண்மையில் திகிரியப்படுத்தியவன், அவனை ஆரோக்கியமடைய செய்ய வச்சவன். இப்போ டாக்டர் செலவு ஏற்றுக்கிட்டான், குறிப்பிட்ட நாளைக்கு இவங்க குடும்ப பாதுகாப்புக்கு ஏதோ உதவி செஞ்சுருக்கான். கேட்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா. இப்போ இவனுக்கு எந்த கெட்டது போய் சேரும்? அப்போ இந்த ஜென்மத்தில் இவனுடைய விஷயங்கள் மிக சிறப்பை நோக்கி நடக்குது. பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை பலப்படுத்துறதுக்கு எத்தனையோ வகை இருந்தாலும் கூட அந்த வாய் சொல் கூட அவங்களை தைரியப்படுத்துறதுக்கு நம்ம வாய்ப்பை தேடி கொடுக்கலாம். வாய் சொல்லலையே பலவீனப்படுத்தினவங்களும் இருக்காங்க, ஏன் பேசிய கொண்டவங்க கூட இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ என்னென்னா அந்த சொற்கள் அவங்கள ஒரு அமைதிப்படுத்துகிற மாதிரி, அந்த சொற்கள் அவங்கள திடப்படுத்துகிற மாதிரி, அந்த சொற்கள் அவங்க வாழ்க்கையே மாற்றி விடுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. பார்த்திங்கன்னா காஞ்சி பெரியவர் இதை செய்திருக்கார், கிருபானந்த வாரியார் இதை செய்திருக்கார். இவங்கள்லாம் அருள் மொழியிலேயே மற்றவங்கள வாழ வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா இதை கூட ஒவ்வொருத்தரும் செய்யலாம், பணம் காசே செய்யணும்னு இல்லை இல்லையா. அப்போ இவன் செஞ்சுருக்கான் இந்த ஜென்மத்தில் நன்மை, அப்போ இது வந்து இவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இது போதுமானது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது நல்லா வேணும்னா இவன் மட்டும் இல்லை, பொதுவாகவே யார் தன்வந்திரியை கும்பிட்டாலும் நல்லது நடக்கும். ஆயில நீடிச்சுக்கணும்னா சனி பகவானை கும்பிடலாம், ஏழரை ஒன்றா தான் கும்பிடணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பையும் யாரும் அவரை போய் கும்பிடலாம், அதில் ஆயில நீடிக்க செய்துக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா நடத்தைகளில் நல்லதை பார்த்திங்கன்னா ஆயிலை நீடிக்கும் ஏதாவது விஷயங்கள் பயிற்சி இருந்தால் செய்யலாம், உணவு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னா ஆயிலை நீடிச்சுக்கலாம். ஆக இது நல்லது சொல்லியிருக்காங்க, நல்லது நடக்கும். இதே போல் ஒவ்வொருவரும் நல்லதையும் செய்யணும். மேலும் பார்த்திங்கன்னா ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வளர்த்தி கொள்ள அதற்குண்டான மாதிரியும் நடந்துக்கணும். இப்படி நடந்துக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்து நீங்கள் அடியனிடம் ஜோதிடம் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்த்துக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்த்துக்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து ராஜாஜி கூறிய வைர வரியில், பிழைகளை சரிப்படுத்தி கொள்ள முயற்சி செய்வதில் அவமானம் இல்லை. அருமை. உண்மையிலேயே பிழைகளை சரி செய்து கொள்றதுக்கு முயற்சி எடுத்தால் அது மற்றவங்க அவமானம்னு சொன்னால் கூட தப்பில்லை, அவங்க மோசத்தை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் பிழைகளை சரி செய்வது கொள்வதில் நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லதை நோக்குறீங்கன்னு அர்த்தம், கடவுளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடபனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.